குரு என்ற தனி பெருமை இதற்கெல்லாம் மேலே இன்னும் அவர் என்ன தீட்சித்தர் ஒவ்வொரு கிருத்தியிலேயும் என்ன முதிரை வைத்திருக்கிறார் குரு குஹ குரு அதுதான் சுப்பிரமணியருடைய எல்லா பெருமைகளுக்கும் மேலான மகா பெருமை குருவாக உபதேசித்து மோட்சத்தை அனுகிரகிக்கிற பேர் அருளை செய்கிறவர் அவர் குருவாய் அரர்க்கும் உபதேசம் வைத்த என்று அருணகிரிநாதர் சொல்கிறபடி பரம ஞான மூர்த்தியான அப்பாவுக்கும் உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி சுவாமிநாத சுவாமி அவர் ஞான பண்டித சுவாமி அழகு அருள் வீர தீர சக்தி எல்லாம் சொன்ன பின் தீட்சித்தர் இதற்கு வருகிறார் தாபத்ரய ஹரண நிபுண தத்வோபதேச கர்தே தாபத்ரயம் என்பதாக ஜீவாத்மாவுக்கு மூன்று தினச தாபம் மூன்று சமாச்சாரங்கள் அதை தகித்து வேக வைக்கின்றன ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்ற மூன்று இவை மனுஷரை தப்பிக்க வைக்கின்றன ஆத்யாத்மிகம் என்பது தன் ஆத்மாவாலேயே தன்னை வருத்திக் கொள்வது அதாவது நம்முடைய மனசின் பலவிதமான சஞ்சலிப்பு கொந்தளிப்பினாலேயே நம்மை வருத்தெடுத்துக் கொள்வது ஆதி பௌத்திகம் என்பது பூதர்களால் அதாவது உயிர்களால் நம்மை தவிர பிற மனுஷர்களாலும் மற்ற ஜீவராசிகளாலும் உண்டாகிறது ஆதி தெய்வீகம் என்ற இடத்தில் தெய்வம் என்றால் விதி நம்முடைய வினையே விதியாக வந்து வருத்துவது ஒரு தாபம் அல்லது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டதாக இயற்கை உற்பாதம் என்கின்ற ஆனால் உண்மையில் தேவ சக்திகளின் கோபத்தை காட்டுவதான புயல் பூகம்பம் எரிமலை வெடிப்பது முதலியவற்றால் ஏற்படுவது ஆதி தெய்வீகமான தாபம் ஆதி பௌதிகத்தாலும் ஆதி தெய்வீகத்தாலும் விபத்து வியாதி இத்தியாதி ஏற்படலாம் ஆனால் அதை நமக்கு தாபமாக மாற்றி வருத்தம் தருவது வருத்த எடுப்பது மனஸ்தான் மனஸ் என்ற ஒன்று இல்லாவிட்டால் எந்த தாபமும் தெரியாதுதானே மனம் இறக்க கற்றுவிட்டால் தாபமே இல்லை ஆத்மா ராமர்களாக ஆனந்தமயமாக ஆகிவிடலாம் அப்படியாக கற்று கொடுப்பதுதான் தத்துவோபதேசம் தாபத் திரயங்களை போக்குவதில் மிகவும் வல்லமை வாய்ந்த தத்துவ உபதேசத்தை செய்பவர் சுப்பிரமணியர் தாபத்ரய ஹரண நிபுண தத்வோபதேச கர்த்தா கந்தமூர்த்தியாகி அவர் பிதாவான ஈஸ்வரனுக்கு பிரணவ உபதேசம் பண்ணினது மட்டும் இல்லை சனத்குமாரர் என்று ஒரு பிரம்மனிஷ்டர் சிருஷ்டி ஆரம்பத்தில் பிரம்மாவிடமிருந்து முதலில் தோன்றிய நாலு பேர் யார் என்றால் தாங்களும் புனர்ஜென்ம சிருஷ்டியிலிருந்து தப்பிய ஞானிகளாக இருந்தவர்கள் தங்களாலும் பிரஜா சிருஷ்டி ஏற்படாமல் பிரம்மச்சாரி சந்யாசி இரண்டுமாக எல்லா ஆசிரமங்களுக்கும் மேலே போன அதி வர்ணாசிரமிகளாக இருந்தவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று அவர்களுக்கு பெயர் அவர்களில் சனத்குமாரரை குமாரர் என்றே சொல்வது சனத் என்பது பிரம்மாவின் பேர் அவருடைய புத்திரர் சனத்குமாரர் அவர் நாரதருக்கே தத்துவோபதேச தத்துவோபதேசம் செய்திருக்கிறார் அந்த உபதேசமும் அதை பற்றிய கதையும் சாந்தோக்கிய உபநிஷத்தில் வருகிறது சனத்குமாரர் நாரதருக்கு இருட்டை தாண்டிய நிலையை காட்டினார் என்று உபநிஷத்து முடிகிற இடத்தில் முடிக்கிற இடத்தில் அந்த குமாரரேதான் குமார சப்தத்தை பிரசித்த நாமாவாக கொண்ட ஸ்கந்தமூர்த்தி என்று இரண்டு தரம் சொல்லி இருக்கிறது அக்ஞான இருட்டுக்கு அப்பால் இருக்கிற ஞான ஜோதிஷ் தான் சுப்பிரமணியர் அக்னி ஸ்வரூபம் என்றால் அது ஞான அக்னி தான் அவர் கையிலே தகதகவென்று என்று இருக்கிற சக்தி ஆயுதமும் ஞான வேல்தான் பாகுபல பராக்கிரமத்தை காட்டும் சக்தி கோடி கோட்டி மன்மத்த லாவண்யம் தீன ரக்ஷணத்தில் முதல்வராக இருக்கும் காருண்யம் எல்லாமும் கடைசியில் அந்த ஞானத்தில் பிறந்தவையே அந்த ஞானத்தோடு பிரிக்க முடியாமல் சம்பந்தப்பட்டவையே ஞானத்தை மற்றவருக்கும் வழங்கும் குருநாதனாக இருப்பதே சுப்பிரமணிய சுவாமியின் உயிரான லக்ஷணம் தத்துவோபதேச கத்திரே வீரனுத குரு ஞான துவாந்த சவித்ரே